நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த வீடியோ மாதிரி உங்களுக்கும் ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த வீடியோ பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியலோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா இந்த வீடியோ பண்ணுறதுக்கு கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் யூஸ் பண்ணுற இந்த கைன்மாஸ்டரோட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா க்ரியேட் நியூ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் ரேஷியோ ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ரேஷியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பண்ணுறதுக்கு 9:16 வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் மீடியா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி ஒரு டெம்ப்ளேட் இருக்கும், அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரோஸ் இமேஜ் மாதிரி இன்னொரு இமேஜ் கூட நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ரைட் சைட் பார்த்தீங்கன்னா லேயர் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் இமேஜ் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இமேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கீழே டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த இமேஜை கொஞ்சம் மேலே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது மாதிரி வச்சா போதும். வச்சதுக்கப்புறமா ரைட் சைட் பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா இன்னொரு எஃபெக்ட் கூட ஆட் பண்ண போகிறோம், அதுக்கு லேயர் ஆப்ஷன் போங்க, மீடியா போங்க. மீடியா போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மோக் எஃபெக்ட் மாதிரி இருக்கும், அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறமா இமேஜ் கீழே நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா ரைட் சைட் பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா இன்னொரு டெம்ப்ளேட் கூட ஆட் பண்ண போகிறோம், அதுக்கு லேயர் ஆப்ஷன் போங்க, மீடியா போங்க. மீடியா போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண அதே ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு கலர் டெம்ப்ளேட் இருக்கும், அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஃபுல் ஸ்க்ரீன் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கட் ஆப்ஷன் பக்கம் ஃப்ரேம் ஐகான் இருக்குது, அதை கிளிக் பண்ணி செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா ரைட் சைட் பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அங்கே போயிட்டு ஓவர்லே ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஆட் பண்ண போகிற இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜாக இருக்கலாம், இல்லாட்டி வேறு ஒருத்தனோட இமேஜாக கூட இருக்கலாம். அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு PNG ஃபார்மேட்டில் இருக்கிறது மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்துட்டு செலக்ட் பண்ணுறதுக்கு லேயர் ஆப்ஷன் போங்க, மீடியா போங்க. மீடியா போயிட்டு அந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கீழே டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த இமேஜை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது மாதிரி ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு விக்னெட் மாதிரி ஒரு இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம், அதுக்கு லேயர் ஆப்ஷன் போங்க, மீடியா போங்க. மீடியா போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கீழே டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இதை கீழே பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது மாதிரி கரெக்டாக நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணி கீழே வர்றது மாதிரி நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு நம்ம லிரிக்ஸ் ஆட் பண்ண போகிறோம், அதோட லிங்க் ஆல்சோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போது லிரிக்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு லேயர் ஆப்ஷன் போங்க, மீடியா போங்க. மீடியா போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ இருக்கும், அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா ரைட் சைட் பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா நீங்கள் கீழே லைட்டாக ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சது மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போது லிரிக்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள், பார்க்குறதுக்கு சூப்பராக வந்திருக்கும். இப்போ நாம் இந்த வீடியோவை சேவ் பண்ண போகிறோம், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ சேவ் ஆயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளூ பிரின்சஸ் எடிட் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.